கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 6/2023 வருஷம், தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 20 திங்கட்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம். இன்னைக்கு சந்திர பகவான் 3:26 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யல. எனதருமை மேஷராசி என்பர்களே, குரு பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கு. உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான், அவர் ராசியில இருக்க அதனால நல்ல உங்களுடைய தொலை தொடர்புகள் வெற்றி பெறும். தொலை தொடர்பு துறையிலே பலருக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கம்ப்யூட்டர் துறையிலே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குடும்பத்து பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதில் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியான தடைகள் விலகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகங்கள் உருவாகும். நல்ல நாளா இந்த நாள் இருக்கு. அதிர்ஷ்டமான என் 3 வண்ணம் தேன் வண்ணம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காராளுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு மிகுந்த அனுகூலம் பண்ண போறார். சந்திர பகவான் ரிஷபராசிக்காராளுக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறார். அப்படிங்கிற போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனவரவை தரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாட்டை கொடுக்கும். பிஸ்னஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஆகச்சிறந்த நாளா இருக்கும். பிஸ்னஸ் பண்றதற்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று கல்வி பயிலுவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி வெளிநாடுகளுடைய பிஸ்னஸ் பண்ணவும் இப்ப நல்ல சூழ்நிலை கணிஞ்சு வருது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். தொட்ட காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நேரம் ரிஷபராசிக்காராளுக்கு. ஒரு யோகமான நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளா இருக்கு. நல்ல தன வருமானம் பெருக போறது. உங்க ராசிநாதனுடைய சாரத்துல சந்திரன் போறார். ராசிநாதன் பஞ்சமத்துல இருக்கார். ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை. அதை போல இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு லாபத்திலே இருப்பது மிகச்சிறந்த மேன்மையை தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அப்படிங்கிறது போல இந்த நாள் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உண்டாக போறது. எல்லா போட்டிகளையும் சமாளித்துக் கொண்டு வருவீர்கள். இளைஞர்களுக்கு புதிய புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்க போறது. இது ஒரு அனுகூலமான ஒரு நல்ல நாளா இருக்கு. சுக்கிரனும் கேதுவும் 4 இடத்துல இருக்கிறாங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தரும். எல்லா நன்மைகளும் தரும். வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் ஒன்று ரிப்பேர் ஆகலாம் இன்னைக்கு. இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காராளுக்கு சந்திர பகவான் ராசியிலேயே உலவின் இருக்கார். இன்னைக்கு மத்தியானம் 3:36 வரைக்கும். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு டென்ஷன் பகல் நேரத்தில் இருக்கும். மாலை நேரத்தில் நல்ல தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் இன்னைக்கு அவசியம். அதே போல புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட தொலைவு பயணங்கள் வெற்றி அடையும். உங்களுடைய காதல் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கு. மாணவர்களுக்கு கணிதத்துறையிலே ஈடுபாடு பெருகும். வழக்குரைஞர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும். நல்ல நாள். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம்.
சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இங்க சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர், பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு. காலையில சாயந்தர நேரம் உங்க ராசிக்குள்ள வராரு. இன்னைக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா உடம்புல மட்டும் சிலருக்கு வாயு தொந்தரவு, அதே மாதிரி பெண்களுக்கு இடுப்பு, இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகள்ல பிரச்சனை, இதெல்லாம் சிலருக்கு இருக்கலாங்க. குடும்பத்துல உறவுகள்ல வாக்குவாதங்களை தவிர்க்க, யார்ட்டையும் கோபப்படாம இன்னைக்கு நடந்துக்கிடுங்க. திருமண முயற்சி ஒன்று கூடி வந்து வெற்றி பெற்றுருச்சு நினைக்கும் போது கொஞ்சம் அது தடைபடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திருமண உறவுகளில் ஒரு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மணமகளுக்காக வரக்கூடியவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த ஒரு வகையிலும் அவசரப்பட்டு ஒரு பிரேக்கப்புக்குள்ள இன்னைக்கு போயிடக்கூடாது. இந்த நாள் தன வருமானம் நல்லா இருக்கு, வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வருது, பிசினஸ் முன்னேற்றமா இருக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஆகச்சிறந்த நாள். ராசிக்கு 11 சந்திரன் ஆட்சியா இருக்கிறது ஒரு யோகம். 7 இடத்திலிருந்து சுபருடைய வீட்டிலிருந்து ராகு பார்க்கிறாரு பாருங்க, அது ஒரு அதிர்ஷ்டம். வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறீங்களா? நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்க முயற்சி வெற்றி பெறும். எல்லா நன்மைகளும் இப்போ உங்களுக்கு கூடி வருதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வருதுங்க. மனைவீட்டை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் பாரதி பாடின மாதிரி விட்டு கொடுத்து போகிறதாங்க, உங்களுக்கு சரணடைகிறது தாங்க இன்னைக்கு நல்லது. வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க கம்யூனிகேஷன் வெற்றி பெறுங்க. எதிர்பார்க்கும் காரியம் எல்லாம் அனுகூலமா முடியும். குடும்பத்துல உங்க செல்வாக்கு உயரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபார முயற்சிகள் அனுகூலமா அமையும். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு யோகமான நாளா உங்களுக்கு இருக்குங்க. இந்த நாளில் சந்திர பகவான் 10 இடத்திலிருந்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. உங்களை பார்க்குற குரு பகவான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உயர்வை கொடுப்பாரு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பெறுகிறோம். ராசியில லாபாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு, நிறைந்த லாபத்தை தருவார். இந்த காலகட்டத்தில் புதன் 2 இடத்துல இருக்கக்கூடியது, நீங்கள் இழந்த பொருள் ஒன்றை மீண்டும் பெறுவீர்கள் தெரியுது. இழந்த வேலையை கூட சில பேர் திரும்ப பெறுவீங்க. கல்வி முயற்சி வெற்றி பெறும். நிறைய தோல்விகளை சந்தித்தவர்கள் தோல்விகளிலிருந்து மீண்டு வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் தெரிகிறது. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குழையும் விருந்துன்னு வள்ளுவர் சொன்னார். அனிச்சப்பூ அப்படி நுகர்ந்து பார்த்தாலே வாடி போயிரும்னார். அதே போல உறவுகள்கிட்ட ரொம்ப அன்பா இல்லைன்னா அந்த உறவுகள் விட்டு போயிடும். இந்த நாள் வந்து உங்கள்கிட்ட நீங்க பழகக்கூடிய நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7 இடத்துக்குரிய சுக்கரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறத மனசுல நினைச்சுக்கோங்க. கட்டிய மனைவியிடம் கோபத்தை காட்டாதீங்க. இந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகம் பலருக்கு இப்போ கூடி வரும். நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கடன்கள் வாங்குவதை மட்டும் தவிர்த்தால் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளா வியாபாரிகளுக்கு அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் நீல வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய வேலை மாற்றம் ஒன்று நிகழும் தெரியுது. புராண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, குறிப்பாக பெண்கள், தங்களுடைய பாதுகாப்பு அக்கறை எடுத்துக்கிடுங்க. அதுமாதிரி உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடுங்க. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்குங்க, அலுவலகத்துல ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் எல்லாம் வந்து சேருங்க. வியாபாரத்துல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையப் போகுது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான யோகம் கூடி வருதுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் நீல வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு குளத்தில் இருக்கு பார்த்தீங்களா மீன்கள், அதுக்கு எப்பவும் நீங்க
பொறி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அட்டமத்துல சுக்கிரன், ஏழுல சந்திரன், பிறகு எட்டுக்கும் சந்திரன் வராரு. கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்துதாங்க போகணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பெருசு பேசி பேசி பெருசு படுத்திடாதீங்க. ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊசி ஊதி பெருசாக்கிட்டு பின்னால் வருத்தப்படாதீங்க. கணவன் மனைவி கடையில அன்பை காட்டுங்கள். இந்த நாள்ல புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மறந்த பாடங்களும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய நல்ல நாளா இருக்க போகுது. அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்க புதுசா வேலை எதிர்பார்த்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். அரசு வழி காரியங்கள், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக செலுத்திடுங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல லாபம் வந்து சேரும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாளுங்க. அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், ஊதா வண்ணம். மீனராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 5 சந்திரன், 7 சுக்கிரன். சிலருக்கு புதுசா காதல் மலரும், சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. பாந்தமா நடந்துக்கிடுங்க. அதே நேரத்தில் வியாபாரம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படித்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள், எண்ணங்கள் இன்னைக்கு பெருகுங்க. இது நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம், மல்டி கலர் வண்ணம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அப்படித்தான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி அட்வைஸ், சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி முறை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.